வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சபா தமிழா யூடியூப் சேனலேருந்து உங்கள் சத்யா அம்பாள் இப்படி வாழ்ந்தவரா தாங்க நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கந்தர்வ லோகத்தில் வசித்த விஸ்வா வசு என்பவன் சிவன் அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றான் அவள் பெயர் வித்யாவதி வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அதீத பக்தி கொண்டவள் ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை உண்டானது தன் விருப்பத்தை வித்யாவதி தந்தையிடம் கூறினாள் விசுவாசமும் கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சியாமலாவை வழிபடும்படி கூறினான் அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி மதுரை வந்தாள் சியாமலாதேவி சன்னதி முன் நின்று மனமுருக வழிபட்டாள் அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கே இருந்து சேவை செய்தாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சியளித்த அம்பிகை என்ன வர வேண்டும் கேள் என்றாள் அம்பாளை குழந்தை வடிவாக பார்த்த வித்யாவதி நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றாள் வித்யாவதி அம்பாள் உனது விருப்பமானது அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று வாக்களித்து மறைந்தாள் இதன்படி அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் மன்னன் மகளாக காஞ்சனமாலை வித்யாவதி அவதரித்தாள் அப்பிறவியிலும் அம்பாளை தீவிர பக்தியாகவே காஞ்சனமாலை திகழ்ந்தார் மதுரையை ஆண்ட மலையத்தோச பாண்டியன் மன்னனை மணமுடித்தால் காஞ்சனமாலை இருவருக்கும் புத்திர பேரு இல்லை காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த குழந்தை பாக்கியம் வரம் கேட்டாள் நடத்தினான் அப்பொழுது மூன்று வயது குழந்தையாக அவதரித்தாள் அம்பிகை இருவரும் மனம் மகிழ்ந்தனர் மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லாததால் அவளுக்கு ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்தான் பாண்டிய மன்னன் பின்பு மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பையும் அவளிடமே கொடுத்தான் இவள் மீன் போல எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து மதுரையை ஆட்சி செய்ததால் மீனாட்சி என பெயர் பெற்றாள் இதன் பிறகு ஷியாமலா என்ற பெயர் மங்கி மீனாட்சி என்ற பெயரை நிலைத்துவிட்டது வீர மங்கையாக திகழ்ந்தவள் தான் நமது மதுரை மீனாட்சி அம்மன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்